தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பொய் செய்தி பரப்பிய யூடியூபர் மணிஷ் காஷ்யப் இன்று பாஜகவில் இணைந்தார். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தேசிய அளவிலும் கவனம் பெற்றது. இந்த விவகாரம் பீகார் சட்டசபையிலும் எதிரொலித்தது. இரு மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து உடனடியாக நடவடிக்கையில் இறங்கின. இறுதியில் போலி வீடியோ பரப்பிய யூடியூபர் மணிஷ் காஷ்யப்பை போலீசார் கண்டுபிடித்தனர். அவர் தொடர்ந்து போலி வீடியோக்கள் பதிவேற்றம் செய்து வந்ததும் பணத்திற்காக இதனை செய்ததும் தெரிய வந்தது. மணிஷ் காஷ்யப் மீது பீகார் மற்றும் தமிழ்நாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த அவர் இன்று பாஜகவில் இணைந்துள்ளது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. பாஜகவை பலப்படுத்தும் வகையில் பல பிரபலங்களை தங்கள் கட்சியில் இணைத்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிரபல யூடியூபர் மணிஷ் காஷ்யப்பும் பாஜகவில் இணைந்துள்ளார். மக்களவை தேர்தலில் பீகாரில் உள்ள மேற்கு சம்பாரண் தொகுதியில் மணிஷ் காஷ்யப் சுயேட்சையாக போட்டியிட திட்டமிட்டிருந்தார். இந்த சூழலில் அவர் பாஜகவில் இணைந்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. வடகிழக்கு டெல்லி பாஜக வேட்பாளர் மனோஜ் திவாரி முன்னிலையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைத்து தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். மணிஷ் காஷ்யப்பை வரவேற்று பேசிய மனோஜ் திவாரி, அவர் எப்போதும் மோடிக்கு ஆதரவாக பேசுபவர், ஆனால் சில கட்சிகள் அவருக்கு மிகுந்த வேதனையை அளித்தன. அவர் தற்போது பாஜகவுக்கு ஆதரவளிப்பது மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.